ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா சோலர் ரேங்க் மேட்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேரக்டர் ஸ்கில் தான் பார்க்க போறேன். அப்படியே வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, பிடிச்சிருந்தா மட்டுமே. அதுக்கப்புறம் வாங்க மேட்சுக்குள்ளே வந்துடலாம். இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பிர்மா ஸ்கிப்ல தான் இறங்கியிருப்பேன். சரி, டப்பு டப்புலாம் லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனிமி இருக்கான், ஒரு ரெண்டு மூணு பேர் இறங்கினானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒத்தனையும் காணும் வச்சு பரவாயில்ல சொல்லி நான் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சு ஒரு ஷார்ட் ரேஞ்சு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருந்தோம். அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்துட்டாங்க, ட்ரோகன் நிறுத்திட்டு அடா பாவி சொல்லிட்டு டப்புன்னு ஸ்கில் பிளாக் போட்டு சரியான அடி. அதுக்கப்புறம் பாருங்க மறுபடி அடிக்க பார்த்தா எஸ் ஆகிட்டா, சரி மறுபடி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வேற லெவலாக பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சிட்டேன். இவனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரே டெவில் மண்டை போட்டிருக்கான் இல்லையா, வேற லெவலாக பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் காமிச்சா. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சுட்டு அவன்கிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா ட்ரோகனை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அடுத்த வீட்டில் போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா மெட்கி சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் அதயத்தில் இருக்காதிங்க, சப்போஸ் எனிமி வேற எவனும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எனிமி வந்துட்டான், இவனை நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க. அவன் பாருங்க லாங்கில் தான் இருக்கான், ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உஷாராக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு லாங் ரேஞ்ச் அடிக்க பாருங்க, இல்லை தலையை குத்தி செத்துறாதீங்க. இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா பக்ஸ் ஷாட் அடிக்கலான்னு பார்ப்பேன் அந்த பொண்ணுக்கு. சரி ஆனால் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல. சரி பார்த்தீங்கன்னா மோக்கோ எவ்வளோ யூஸ் ஆகுது மட்டும் பாருங்களேன், வேற லெவலாக யூஸ் ஆகுதுங்க. இந்த மாதிரி கேரக்டர் ஸ்கில் வச்சு பாருங்க, நான் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மோக்கோ வந்து பாருங்க பக்காவாக காமிச்சிச்சு. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ட்ரோகன் அழகாக பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டே நீங்கள் எனிமியை ஸ்பாட் பண்ணோம், அதுக்கு பார்த்தீங்கன்னா மோக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர் ஸ்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வேற லெவலாக பார்த்தீங்கன்னா வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க, உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கான், யாராம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேரலாஃபில் செம டேமேஜ். அதுக்கப்புறம் ஸ்கோப் போட்டு செமையாக பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டேன். இவனும் பார்த்தீங்கன்னா பிளேயர் தான், எதுக்கு ஆட்டோவில் வந்தான் தெரியல, வந்து வேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். சரி டப்புன்னு பார்த்தீங்கன்னா மெட்கி சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். சரி அதுக்கப்புறம் லூட் அடிக்கலாம்னு சுற்றி சுற்றி பார்த்தேன், எவனோ இருப்பான், எங்கேருந்து அடிப்பானே தெரியாது. சோலர் ரேங்க் மேட்ச்சில் நம்ம தான் ரொம்பவே உஷாராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மறுபடி ரிவே வந்துருச்சு. நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி அடிச்சேன், சரி அது ஏறுதான்னு பார்த்தேன், அது ஏறல. சரி நம்ம ஏறலாம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கில் பிளாக் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறமா ரெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. வேற லெவலாக பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். வேற லெவலாக இருக்கும் அந்த மேட்ச் சொல்ல போனால், எவ்வளோ கில் அடிச்சிருக்கேன்னு பாருங்க. வேற லெவலு 10 கில் மேலே அடிச்சிருப்பேன் இந்த மேட்ச்சில். எவ்வளோ கில் அடிச்சுக்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம MI2B இருந்தது. MI2B எடுத்துகிட்டு நம்ம கிட்ட போய் டோக்கன் இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக குரோனோ வாங்குங்க. ஃபஸ்ட்டு மெயினாக குரோனோ வாங்கணும், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ச்சில் எப்படின்னு விளாட்றேன்னு பாருங்க. குரோனோ வாங்கிட்டு ஸ்கில் பிளாக் வேற லெவல் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷினில் இருக்கிற காயினுக்கு வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு எவ்வளோ பொறுமையாக அடிக்கிறேன் பாருங்களேன், ரொம்ப பொறுமை. அவனே பார்த்தீங்கன்னா வேற எவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், நான் பார்த்தீங்கன்னா அழகாக ஹெட்ஷாட் அடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனை நம்ம அடிக்கணும். சரி ஒரு க்ளோவில் போட்டு பரவாயில்ல, எவ்வளோ க்ளோவல் வேஸ்ட் ஆனால் பரவாயில்ல, உயிர் தான் முக்கியம் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவெல்லாம் போட்டு அவன் பார்த்தீங்கன்னா என்னென்ன வீச ஆரம்பிச்சிட்டான், க்ளோவல் பிரேக்கரை பார்த்து தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். அதனால் க்ளோவல் உடைக்க ஆரம்பிச்சிச்சு. சரி இப்போ நம்ம பின்னாடி போயிட்டு தான் நம்மளை பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கணும், வெயிட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும். அவன் பார்த்தீங்கன்னா பிளேயர் போல. சரி நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு க்ளோவில் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சரி MI2B தான் வச்சிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா க்ளோவல்குள்ளே அடிக்கும் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனை மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த க்ளோவல் பிரேக்கரை போட்டு பார்த்தீங்கன்னா க்ளோவல் உடைக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா பேக் அடிங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் டேமேஜ் குத்து நீங்கள் ஏற பாருங்க. நான் இந்த இதில் பாருங்க ஒரு டேமேஜ் குத்துட்டேன்னா MI2B க்ளோவல்குள்ளே அடிக்கனால பார்த்தீங்கன்னா நான் MI2B வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சோலோவில் யூஸ் பண்ணுவேன், ரொம்பவே யூஸாக இருக்கும். சரி நானும் பார்த்தீங்கன்னா அடிச்சுனே இருக்கேன், என்னென்னு பார்த்தா ரெண்டு க்ளோவல் போட்டிருக்கான் போல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்லி கேரக்டர் வச்சிருக்கான், அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உஷாராக இருக்கணும். எப்படி நான் இந்த இவனை அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன், வேற லெவலாக பார்த்தீங்கன்னா இவனை முடிப்பேன். சரி நானும் பார்த்தீங்கன்னா க்ளோவெல்லாம் போடுறான், நானும் க்ளோவில் போடுறேன், நானும் MI2B அடிக்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்மகிட்ட நேடு இருந்தது, சரி நேடு குக் பண்ணி போடலான்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் திறந்துருக்கான் போல. அடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை போட்டு எஸ்கேப் ஆகிட்டான். சரி இதெல்லாம் வேலையாகிறதா, ஒரு க்ளோவில் போட்டு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கில் பிளாக் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. சரி நீ மட்டும் தான் போடுவியான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா பச்சையை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா மெட்கிட் போட ஆரம்பிச்சான், டப்புன்னு ஸ்கில் பிளாக் போட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். சரியான அடி பார்த்தீங்கன்னா அவன் செத்து போயிட்டான். இவன் யாருன்னு தெரியுதா, ஃபஸ்ட்டு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அடி வாங்கினா பார்த்தீங்களா, அவன் தான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து திரும்ப செத்து இருக்கான். சரி வேற லெவலாக பார்த்தீங்கன்னா இவனை முடித்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம் காமிச்சான் இல்லையா. சரி டப்பு டப்புன்னு அவன் லூட்லாம் அடிச்சுட்டு வேற லெவலாக பார்த்தீங்கன்னா லூட் வச்சிருந்தான். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஜோனுக்கு மூவ் பண்ணோம், இதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது. லூட் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அடிச்சுனே இருக்கீங்க லூட் அவுட் ஆஃப் ஜோனில், அதுக்கப்புறம் ஜோனை மறந்து ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறீங்க. சில நேரத்தில் வந்து இருந்தால் தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் சரி நம்ம ஃபஸ்ட்டு ஜோனுக்கு மூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஜோனுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. சரி அவன் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான், எவனால் லான்ச் பேட் போட்டு ஜோனுக்கு. சரி நம்மளும் பார்த்தீங்கன்னா அடிக்கலை, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஜோனுக்கு போயிடலாம். இவனை அடிக்க போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஜோன் சிங்க் ஆகிட்டேன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜோனுக்கு போய் அடிக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நானும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் கீழாம் போட்டு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா லான்ச் பேட் போட்டுருந்தான், அந்த லான்ச் பேட்லேயே நானும் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். சரி வந்துட்டு எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒரு பொண்ணு குதிங்குது, யாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமேஜ். சரி மறுபடியும் ஏடபிள்யூ அடிக்கலாம் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு டப்புனு பார்த்தீங்கன்னா நாக் ஆயிடுச்சு அந்த பொண்ணு. சரி டப்புனு கில் எடுக்கணும்னு பார்த்தா ஊசி குத்துதுங்க. என்னன்னா இவனுக்கு ஊசி குத்தி குத்தி ஏன்ச்சிக்கிறானுங்க, எனக்கு சமகாண்ட் ஆயிடுச்சு. டப்புன்னு பார்த்து 100 புல்லட்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அய்யோ இது எனக்கு பயங்க,
ஏன்னா 100 புல்லட் கன் அசால்ட்டா பாத்தீங்கன்னா குளோவல் உடைச்சிட்டு போயிடுவானுங்க. ரொம்பவே உசாரா இருக்கணும். அதனால பாத்தீங்கன்னா நிறைய குளோவல் போட்டேன். அவனை பாத்தீங்கன்னா ரெஸ்பான் ஆரம்பிச்சு நானும் ஸ்கோப் போட்டு பாக்குறேன் வரவே மாட்டாங்க வெளியில. சரி ரொம்ப நேரமா ஸ்கோப் போட்டேன் தப்புன்னு பாத்தீங்கன்னா 150 வாங்கிட்டா மறுபடியும் அடிச்சு தான் பக்ஸ் ஷாட் போல. ஆனா கேம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 150 காமிச்சுது. ஆனா இதுல கேம் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா 150 காமிக்கல, அது பாத்தீங்கன்னா பக்ஸ் ஷாட் போல. சரி நானும் பாத்தீங்கன்னா ரெஸ்பான் ஆரம்பிச்சிட்டேன் குளோவலை போட்டு. நானும் பாத்தீங்கன்னா எப்படி பொறுமையா பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்க. ஸ்கில் பிளாக் போட்டேன்ல அதனால பாத்தீங்கன்னா வேற லெவலில் பாத்தீங்கன்னா ரெஸ்பான் ஆரம்பிச்சிட்டேன். க்ரோனோ போட்டு ரீலோட் வேற ஆயிடுச்சு டப்புனு எக்ரி ஆயிடுச்சு. அவன் பாத்தீங்கன்னா குளோவல் போட நானும் பாத்தீங்கன்னா குளோவல் போட நான் பாத்தீங்கன்னா வேற லெவலில் அடிச்சு முடிச்சிட்டேன். இவனும் பாத்தீங்கன்னா ஊசி வச்சிருக்கான். டே என்னடா ஆளுக்காலுக்கு ஊசி வச்சிருக்கீங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கில் எடுத்துட்டேன். வேற லெவலில் பாத்தீங்கன்னா கில் எடுத்தாச்சு. சரி மெட்கிட் சுத்திட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா வேற எவனோ வரானான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும் இல்லையா. வேற எவனோ வரதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா ஜோனுக்கு வேற மூவ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அவன் லூட் வேற அடிக்கணும் சொல்லிட்டு நான் பாத்தீங்கன்னா லூட் அடிச்சு ஜோனுக்கு வேற மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி டப்பு டப்புனு அப்படியே நான் போக ஆரம்பிச்சேன். எங்க எனிமின்னு பார்த்தா அங்க ரைட்ல ஏதோ சண்டை போயிட்டு இருந்தது. சரி நம்ம போய் அடிக்கலாம் சொல்லிட்டு ஒரு AW அடிச்சா நாக் ஆயிட்டான். இவனை பாத்தீங்கன்னா மறுபடியும் ஊசி வச்சிருக்கான். ஆளுக்காலுக்கு ஊசி வச்சுன்னு ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கில் எடுத்துட்டேன். சரி அதுக்கப்புறம் இன்னும் அங்க ஒருத்தருக்கான் போல முன்னாடி அவன் பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவனையும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்க ஒரு உசாரா ஒரு குளோவல் போட்டுவாங்க. இங்க எனிமியே இல்லைங்க ஆனா பாத்தீங்கன்னா உசாரா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில நான் கணிச்ச மாதிரியே வந்துட்டான். அவனுக்கு ஒரு 150 போட்டு டப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு குளோவல் போட்டு ரெஸ்ட் பண்ணலாம் சொல்லி ஸ்கில் பிளாக் போட்டு வேற லெவலில் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணி சரியான அடி அடிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா அவனையும் பாத்தீங்கன்னா கில் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இவனும் பாத்தீங்கன்னா ஊசி வச்சிருக்கான். ஆளுக்காச்சும் அங்க ஊசியை வச்சு சாவடிக்கிறானுங்க என்னன்னே தெரியல. மறுபடியும் பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தன் தான் அவனையும் பாத்தீங்கன்னா அழிச்சு முடிச்சுனா உனும் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனுக்கும் பாத்தீங்கன்னா 150 போட்டேன் ஆனா இது வேலையாகாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரேஞ்சில் போய் தான் அடிக்கணும். இந்த மாதிரி நீங்க கேரக்டர் ஸ்கில் வச்சிருந்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் தான் போய் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஸ்கில் பிளாக் வச்சிருக்கோம் இல்லையா அதனால ஷார்ட்ல தான் போய் போட முடியும். டப்புன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு குளோவில் போட்டு நான் வெளியில வர வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா பாத்தீங்கன்னா உஷாரா இருக்கான் ரொம்ப. அவனும் பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் தான். சரி நானும் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா மூவ் பண்ணி ஒரு குளோவில் போட்டு எப்படியே சாச்சுன்னு டப்புனு ஸ்கில் பிளாக் போட்டு நான் பாத்தீங்கன்னா ட்ரோகல வேற லெவலாக பாத்தீங்கன்னா அச்சு போயாச்சாச்சு. எவ்வளவு கில்லுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. மறக்காம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளவு பிளஸ் ஆகுது நீங்களே பாருங்க. அநியாயத்துக்கு பிளஸ் கம்மியா கொடுக்குறாங்க. 12 கில்ல அடிச்சிருக்கேன். 28 தாங்க பிளஸ் சோலோ ரேங்க் மேட்ச்ல. நீங்களே பாருங்க எவ்வளவு ரொம்பவே கஷ்டம் தான் சோலோ ரேங்க் மேட்ச். 12 கில்லு 5000 டேமேஜ் கிட்ட ஆனா பாத்தீங்கன்னா 28 தான் பிளஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பெட்டோட பவரை பார்த்துடலாம். டிராகன் பெட் மறக்காம கொண்டு போங்க. இது மாதிரி எனிமி மெட்டு சுத்தினா அவன் தலைக்கு மேல மஞ்சள் கலர்ல காமிக்கும். நீங்க அழகா ஸ்கில் பிளாக் போட்டு அழகா ஏறி போய் அசால்ட்டா அச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த பிளேயர் இருந்தாலும் சரி நீங்க அசால்ட்டா அச்சு முடிச்சிடலாம். அடுத்து முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா லோட் அவுட்டுங்க. பாக்கெட் மார்க்கெட் எல்லாருமே கம்பல்சரியா போய் கொண்டு போங்க. இதுல திடீர்னு எனிமி உங்ககிட்ட வந்துட்டா மெட்கிட் இல்லைன்னா மெட்கிட் வாங்கிக்கலாம். குரோனோ ஷீல்டு கூட வாங்கி அழகா நீங்க பார்த்தா யூஸ் பண்ணி எனிமி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரக்டர் ஸ்கில் தான் பார்க்க போறோம். ஆக்டிவ் ஸ்கில் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். A124 தான் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்கில் பிளாக் இதை நீங்க தூக்கி எனிமி மேல போட்டீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில் பாசிவ் ஸ்கில் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. மோஸ்ட் பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாசிவ் ஸ்கில் தான் பார்க்க போறோம். அயோட்டோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனிமி இப்போ ஃபர்ஸ்ட் உங்களை ரெஸ்ட் பண்ணி வந்து அடிக்கிறானா நம்மளுக்கு பார்த்தா HP ரொம்ப கம்மியா குறையும். இதுதான் அதோட பவர். அடுத்து என்ன கேரக்டர் ஸ்கில் பார்த்தீங்கன்னா மோகோ தான் இருக்கு. நீங்க எனிமி அடிச்சீங்கன்னா தப்புன்னு அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் பார்த்தீங்கன்னா காமிச்சு கொடுக்கும். இதுதான் இதோட பவர். ரொம்பவே யூஸாக இருக்கும். மறக்காம எடுத்துட்டு போங்க. அடுத்து என்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பைபர் கேரக்டர் தான் இருக்கு. இந்த கேரக்டர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் EP தேவைப்படும். EP பார்த்தீங்கன்னா எனிமி அடிக்கிறான்னு நினச்சிக்கோங்க. உங்க EP பார்த்தீங்கன்னா இது வந்து HP கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கம்மியாக பார்த்தீங்கன்னா HP குறையும். இதான் இதோட பவர். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்றதுல தப்பே இல்லை. பாய் காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கேன். லவ் யூ காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.